ஒரு பணக்கார அப்பா தன் மகனுக்கு ஏழ்மைனா என்னண்டு படிப்பிக்கணும்னு நினைச்சாராம். அதுக்காக அவர் ஒரு கிராமத்துல இருக்கிற பரம ஏழை இந்த வீட்டுக்கு அப்பாவும் மகனுமா போய் கொஞ்ச நாள் தங்கிட்டு வந்தாங்களாம். வந்ததுக்கு அப்புறமா மகனை கூப்பிட்டு அப்பா கேட்டாரா, மகனே ஏழ்மண்டா உனக்கு என்னாண்டு புரிஞ்சுச்சான்னு கேட்டாராம். அதுக்கு மகன் நல்லா யோசிச்சானா, யோசிச்சுட்டு அப்பா நம்ம வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறோம், ஆனால் அவங்க வீட்டை சுற்றி 10-15 நாயப்பா காவல் காக்குது. நம்ம வீட்டு ஹால் பெருசுதான், ஆனால் அவங்க வீட்டு வாசல் எல்லையே இல்லைப்பா, அவ்வளோ பெருசா பறந்து இருக்காப்பா. அப்புறமாப்பா நம்ம வீட்டை சுற்றி கொஞ்சம் லைட் போட்டிருக்கோம், ஆனால் அவங்க வீட்டில் நைட்டில் வெளியே வந்து பார்த்தா வானத்தில் எண்ணிக்கையே இல்லைப்பா, அவ்வளோ நட்சத்திரம் மின்னிக்கொண்டே இருக்கப்பா. நம்ம என்னப்பா எந்த நாளும் எப்பயோ கறந்த பாலை தான் குடிச்சிட்டு இருக்கோம், ஆனால் அவங்க அப்பயே பால் கறந்து அப்பயே குடிக்கிறாங்கப்பா. நம்ம அண்டைக்கு எப்போ ஓப்பிடுங்கன்னா காஞ்சி போன மரக்கறியை தானே சாப்பிட்றோம், ஆனால் அவங்க அப்பயே பிடிங்கி அப்பயே சாப்பிட்றாங்கப்பா. நம்ம வீடெல்லாம் பாதுகாக்கணும்னா சுற்றி மதில் கட்டி அப்படி தானே பாதுகாக்கிறோம், ஆனால் அவங்க வீட்டுக்கு ஊரே பாதுகாப்பாப்பா. அப்பா இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பணக்காரவங்களா ஏழையா?